வணக்கம், நான் அருண் பேசுகிறேன். இது சண்டே டிஸ்டர்பர்ஸ் வலையொலியில் வருகின்ற காணொளி. இந்த வாரம் பொன்னியின் செல்வன் வாரம் அப்படிங்கிற மாதிரி லைகா ப்ரொடக்ஷன் பேக் டு பேக் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வாரம் ஃபுல்லாகவும் அப்டேட் கொடுத்து கடைசியாக வீக்கெண்டில் வந்து ட்ரீஸை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்டேட் பண்ணுறாங்க. முதல்ல கொடியை லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஆதித்ய கரிகாலன், விக்ரமஸ் ஆதித்ய கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இப்போது வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன், கார்த்திகேஸ் வந்தியத்தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. போன காணொலியில், ஆதித்ய கரிகாலனுடைய காணொலியில் நம்ம வந்து நிறையா பிரேக் டவுன் பண்ணியிருந்தோம். நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படித்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. ஸோ அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்த அடுத்த போஸ்டர் யாரோடது வரும், அருண்மொழிவர்மரோடது வருமா இல்லை வந்தியத்தேவரோடது வருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்தா வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவனோடதே போட்டாங்க. ஓகே, நல்ல ஒரு தீனி இருக்குது. போய் அப்படியே போஸ்டரை பார்த்தா ஃப்ரேமெல்லாம் அப்படியே வச்சு நடுவில் இருக்கிற கேரக்டர் மட்டும் மாற்றிட்டாங்க. நாட்டுக்கோழின்னு சொல்லி போண்டா கோழி போட்டாங்களா மகனே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இருந்தாலும் வந்தியத்தேவனுடைய போஸ்டரில் நம்மளால் எதெல்லாம் டீகோட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம அதாவது பொன்னியின் செல்வன் கதையோடு சேர்ந்து எதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்தியத்தேவன் குதிரையில் வராரு. இந்த குதிரையில் வராரு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வீராணம் ஏரியின் மீது, அந்த கரையின் மீது கடலை போல பறந்து விரிந்த அந்த வீராணம் ஏரியின் மீது ஒரு வாலிபன் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொன்னியின் செல்வன் கதையை தொடங்கும். அஃப்கோர்ஸ் வந்தியத்தேவன் தான் பொன்னியின் செல்வனின் கதாநாயகன். ஆக்சுவலாக பார்க்க போனால் இவரோட போஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும். பட் இருந்தாலும் ஆதித்ய கரிகாலனுக்கு இந்த படத்தில் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அதையும் கடந்து இப்போ ரெண்டாவது போஸ்டர் வந்தியத்தேவனுடைய போஸ்டர். ஸோ முகத்தில் வந்து ஒரு அழகான சிரிப்பு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோழ தேசத்துக்குள்ளே வரப்போகிறோம், அருள்மொழிவர்மரை முதல் முதல்ல பார்க்க போகிறோம், குந்தவையார் சோழ தேசத்தின் குலவிளக்கை பார்க்க போகிறோம், சுந்தர சோழரை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வருகிறான் வந்தியத்தேவன். ஸோ அந்த முகத்தில் இருக்கிற அந்த புன்னகை சிரிப்பு வந்து அது அப்படியே தெள்ள தெளிவாக காட்டுது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல மட்டும்தான் வந்தியத்தேவன் புன்னகைத்து ஒரு சிரிப்பு முகத்தோடு உங்களால் பார்க்க முடியும். ஒன்ஸ் சோழ தேசத்துக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் உங்களால் வந்தியத்தேவனுடைய சிரிப்பான முகத்தை பார்க்கறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கடினம். ஏனென்றால் பல சூழ்ச்சி வலைகள், பல ஆபத்தான பாதைகள், இதையெல்லாம் கடந்து வந்தியத்தேவன் போய்கிட்டே இருப்பான். அதில் அவனுக்கு சிரிக்கிறக்கோ இல்லை புன்னகை செய்கிறக்கோ நேரமே கிடைக்காது. சரி, அப்படி வீராணம் ஏரியின் மீது வரும்போது கையில் ஏதாவது ஓலை வச்சுருக்காரா? ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஒரு மெசேஜோடு தான் உள்ளே வருவார். ஆதித்ய கரிகாலன்கிட்டமிருந்து ஓலைகளை பெற்றுக்கொண்டு உள்ளே வருவார் சோழ தேசத்துக்குள்ளே. சரி, அந்த ஓலை எங்காவது போஸ்டரில் காட்டியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதையும் காட்டல. ஆனால் இடுப்பில் இருக்கிற பெல்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, எனக்கு தெரிஞ்ச அந்த பெல்ட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாருன்னு. ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. சின்ன பழுவேட்டரையருடைய ஆட்கள் வந்து வந்தியத்தேவனுடைய ஆடைகளையெல்லாம் சோதனை பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போ சோதனை பண்ணும்போது இந்த பெல்ட்டில் தான் ஓலைகளை எடுத்து படித்து பார்க்குற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து உடைவாள் இருக்குது, அப்படியே குறுக்கத்தி ஒன்று கீழால் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பயணத்தின் போது தாகம் வந்தால் தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த பானை மாதிரி ஒரு ஐட்டமும் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து எல்லா கதாபாத்திரங்களும், சரி விக்ரம் சார் வந்து எப்படி ஆதித்ய கரிகாலனாக காட்டுவாங்க, ஜெயம் ரவி சார் வந்து எப்படி அருள்மொழிவர்மராக காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் பொன்னியின் செல்வனுடைய ரசிகர்களுக்கு இருந்தது. ஆனால் அதிகமான கேள்விகளோ இல்லை ஐயப்பாடோ இயலாத ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் தான். ஏன்னா கார்த்திக் சாருக்கு வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் சரியாக இருக்குன்னு மக்கள் எல்லாரும் நம்புகிறாங்க. காரணம், கார்த்திக் சாரை ஆல்ரெடி எல்லாரும் வந்தியத்தேவனாக ஒரு திரைப்படத்தில் பார்த்துருக்குறாங்க. எந்த படம் தெரியுங்களா? ஆயிரத்தில் ஒருவன். ஏண்டா அது என்ன கதை, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம். ஆயிரத்தில் ஒருவனில் ஒரு வசனம் ஒன்று வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். தூதுவன் வருவன் வதைக்கப்படுவன், மாறி பெய்யும் மழலை விழிநீர் துடைப்பன். இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டு தானே, இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே பொன்னியின் செல்வன்லையும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகும். தூதுவன் வருவன், வானர் குலத்து வல்லவரையன் வந்தியத்தேவன் சோழ தேசத்துக்குள்ளே வரும்போதே ஒரு தூதுவனாக தான் வருவான். ரெண்டு ஓலையை கொண்டு வந்து இந்த ஓலை எப்படியாவது கொடுத்துருணுப்பா, ஆதித்ய கரிகாலன் சொன்ன செய்தியை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துடணும், எத்தனை தடங்கள் வந்தாலும் சரின்னு சொல்லிட்டு தூதுவனாக உள்ளே வர்றான். வதைக்கப்படுவன், பழுவேற்றையருடைய ஆட்கள் ஒற்றன் ஒருவன் வந்தான், ராஜாங்க விடயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் மீது ஒரு தேச குற்றச்சாட்டு, தேச துரோகி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வந்தியத்தேவனை தேடிக்கொண்டிருப்பார்கள். மாறி பெய்யும், இந்த இலங்கையிலிருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா புயல் அடித்து அந்த கப்பலில் வந்து வந்தியத்தேவன் பயணிக்கின்ற காட்சி, அதெல்லாம் படத்தில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருக்குது. சரி, அதை வந்து நம்ம அதோட மேட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது மழலை விழிநீர் துடைப்பன்.
அது வேற யாரு, சேந்தன் அமுதன் தான். அவன் தான் சின்ன பையன் கதையை பொறுத்தவரை. ஆனால் இந்த படத்தில் சேந்தன் அமுதனை கொஞ்சம் மெச்சூர்டான கேரக்டராக காட்டியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போனோம்னா கார்த்திக் சாரை வந்து நம்ம ஆல்ரெடி வந்தியத்தேவனாக பார்த்தாச்சு. ஸோ அதனால் இந்த திரைப்படத்தில் அவர் வந்து நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார் அப்படிங்கிறது வந்து பொன்னியின் செல்வன் ரசிகர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் அதிகமான கேள்விகளும் இயல கிடையாது. ஸோ வந்தியத்தேவனை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் கதையின் நாயகன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதாபாத்திரம். கல்கி வந்தியத்தேவன் மூலியமாக நம்மளை பயணிக்க வைப்பார். ஸோ வந்தியத்தேவனை பற்றி இவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த போஸ்டரில் இருக்கிறத வச்சு. ஸோ நீங்கள் யாராவது வந்தியத்தேவனை பற்றி இந்த விஷயத்த பர்டிகுலராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விடயம் இருந்தால் அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க, நம்ம அடுத்த பதிவாக அதை பண்ணலாம். அடுத்தது போன காணொலியில் அதாவது விக்ரமுடைய போஸ்டரில் நம்ம கொஞ்சம் விஷயங்கள் டீகோட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கும் ஏதாவது டீகோட் பண்ணுற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்த விடயங்களை வந்து இந்த காணொலியோடு நான் இணைக்கிறேன். முதல்ல ஆதித்ய கரிகாலன் வந்து குதிரை மேலே வராரு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் ஒருத்தர் அன்பர் வந்து அழகாக கமெண்ட் பண்ணியிருந்தார், அது நல்லா பாருங்கள், அது குதிரை மாதிரி இருக்காது புலி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்னடா புலி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த குதிரைக்கு போடப்பட்ட அலங்காரம் ஒரு புலியை போன்ற வரியை கொடுக்கும். அப்போது குதிரைக்கு ஒரு அலங்காரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புலி மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆதித்ய கரிகாலன் குதிரையின் மீது வரும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு புலியின் மீது வருகின்ற போல் காட்சி அமைப்பு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அன்பருக்கு மிக்க நன்றி, நல்ல டீட்டெயிலிங் பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பல்லக்கில் வர்றது ரெண்டு பேர் சொல்லியிருந்தேன், ஒன்று நந்தினி இல்லைன்னா மதுராந்தகன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் நந்தினியாக தான் இருக்கும், ஏன்னா கீழே பாம்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வச்சுட்டு ஏன் பாம்பு மட்டும் பார்க்குறீங்க, மேலே பாருங்கள் பனைமரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பழுவேற்றையர்களுடைய சின்னம் பனைமரம். அப்போது பழுவூர் இளையராணி நந்தினி தான் வர்றாங்க அப்படின்னா அங்கு பனைமரம் சின்னம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எனக்கு வந்தது, என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நவகண்டம் போஸ்டரில் இருந்தது, அருண் எதுக்கு நவகண்டம் அங்கே வச்சுருக்காங்க, அது கதைக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் சிந்தித்து பார்க்கும்போது நவகண்டம் எதற்காக வச்சுருப்பாங்க, ரெண்டு பேரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கலாம் மேபி. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பாண்டிய தேசத்தின் ஆபத்துதவிகள். ஸோ இவங்க வந்து பாண்டிய மன்னன் இறந்த உடனே ஒரு சபதம் எடுக்கிறார்கள், சோழ தேசத்தை எப்படியாவது வேருடன் அழிப்போம் என்று. அப்படி அழிக்க முடியாவிட்டால் நாம் நம்மளே வந்து உயிரை கொன்று கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை முன்வைத்து இவங்க வந்து ஒரு சபதம் எடுக்கிறார்கள். ஒன்று பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகள், இன்னொன்று வேலைக்காரப்படை. இவங்களோட பாயிண்ட் என்ன, இல்லை இவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க அரசர்களுக்கு கிட்டையே இருப்பவங்க, அரசருக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுக்குறவங்க. அரசருக்கு ஏதாவது ஆகணும்னா இவங்களோட உயிர் தன்னுடைய உடலில் விட்டு போனதுக்கப்புறம்தான் அரசருக்கு ஏதாவது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருப்பவர்கள். இவர்கள் சோழ மன்னர்களுக்கு ஒரு படைப்பிரிவாக இருந்திருக்கிறார்கள், இவர்களுக்கு வேலைக்கார படை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ தன்னை மீறி ஏதாவது அரசனுக்கு நடந்துவிட்டால் தன்னுடைய வாளை எடுத்து அவர்களை கழுத்தை அறுத்து கொண்டு இறந்து விடுவார்கள் அப்படிங்கிற வேலைக்கார படையும் இல்லைன்னா பாண்டிய தேசத்தின் ஆபத்து உதவிகளையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்காக நவகண்டம் இடுவதைப் போல அந்த பில்லரில் காட்சி அமைப்பு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாச்சு வந்து சிங்கமாக புலியான்னு எனக்கு தெரியலிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நிறைய பேர் வந்து அது யாழி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது யாழியாகவே நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம், சிம்ம யாழி. அதுக்கப்புறம் அந்த சைடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒரு நபர் நின்று கொண்டு இருப்பதை போல் ரொம்ப சின்னதாக இருக்குது, டீட்டெயிலிங் ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஆனால் அதை வந்து ஒருத்தர் எனக்கு அன்பர் வந்து என்ன சொன்னார்னா, ப்ரோ இதுதான் வந்தியத்தேவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்டார். இது நான் இங்கே ஒரு ஸ்டாச்சுவில் வந்தியத்தேவனா அப்படின்னு சொல்லும்போது பொன்னியின் செல்வனை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க, நான் இன்றைக்கி நெட்டில் தேடின அந்த ஃபோட்டோ எனக்கு கிடைக்கல, ஒரு வேளை கிடச்சா நான் இந்த வீடியோலையோ இல்லை அடுத்த வீடியோலையோ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஒரு கோவிலுடைய சிற்பத்தை பார்த்து தான் கல்கி வந்தியத்தேவனுக்கு ஒரு உருவம் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்று உலாவி வரும். ஸோ அதே ஸ்டாச்சு போல் அந்த இமேஜில் இருக்குது. ஸோ அது வந்தியத்தேவனுடைய ஸ்டாச்சுவா, அந்த கோவிலில் இருக்கிற ஸ்டாச்சு தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறது புரியாது, ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ஃபோட்டோ பார்க்கல அப்படிங்கும்போது அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டினா தான் புரியும், எனக்கும் நெட்டில் கிடைக்கலது. ஸோ இதெல்லாம் வந்து யூசர்ஸ் அவங்க டீகோட் பண்ணுது, நான் பண்ண கிடையாது, யூசர்ஸ் அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ். இதே போல் இந்த காணொலியிலையும் நம்ம வேறு ஏதாவது பற்றி பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அந்த விடயங்களையும் பதிவிடுங்கள். அடுத்த போஸ்டருக்காகவும் அடுத்த டீகோடுக்காகவும், டீகோடு என்ன டீகோடு, அதே ஃப்ரேமில் வேறு ஒரு கேரக்டரோட ஃபோட்டோ வரும், பட் அந்த கேரக்டரை பற்றின ஒரு சுவாரஸ்யமான விடயங்களோடு நம்ம அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்மளுடைய 5வது வரலாற்று பயணம் தமிழர் தடயம் காஞ்சிபுரத்தில் நடக்குதுங்க. 31ஆம் தேதி அதாவது ஜூலை 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் 4 இடங்களுக்கு நம்ம போக போகிறோம். மாமண்டூர் பல்லவர் குகை, கூலமந்தல் கங்கை கொண்ட சோழபுரம், உத்தமமேலூர் கோவில், திருமுக்கூடல் கோவில், இந்த 4 இடங்களுக்கு நம்ம பயணிக்க போகிறோம். அங்கே இருக்கிற வரலாற்று தரவுகளையும் தெரிந்து கொள்ள போகிறோம். வரலாற்றை தொட்டு உணர எங்களோடு ஒரு நாள் பயணத்தில் பல்லவர்கள் வாழ்ந்த காலத்திலும் சோழர்கள் வாழ்ந்த காலத்திற்கும் செல்ல போகிறோம். இந்த வரலாற்று பயணத்துக்கு நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா www.tamilnavigation.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜில் இருக்கிற கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். அப்படியும் இல்லையா உங்களுக்கு தெரிகிற இந்த 2 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 5வது வரலாற்று பயணம் தமிழர் தடையும் காஞ்சிபுரத்தில் நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.